போட்டித் தேர்வுக்காக தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் உங்கள் அன்பாசிரியர் காலராஜின் அன்பு வணக்கங்கள். மாணவர்களே, நமக்கு அளவீட்டியல் அப்படி பகுதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்கும். மொத்தம் வந்து 7 விதமான அடிப்படை அலகுகள் வந்து இருக்குது. அது என்னென்ன, அதுக்கான குறியீடுகள், அவற்றை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். வாங்க. ரைட், ஃபஸ்ட் ஒன், நீளத்தின் அலகு என்ன? சரியா, நீளத்தின் அலகு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மீட்டர், அதற்கான குறியீடு எம். அடுத்து நிறையின் அலகு என்ன? கிலோகிராம், அதற்கான குறியீடு கேஜி. அடுத்து காலத்தின் அலகு என்ன? என்னென்னா வினாடி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எஸ். அடுத்து வெப்பநிலை கெல்வின், அடுத்து வந்து கே. அடுத்து மின்னோட்டம் ஆம்பியர், அதுக்கு ஏ. ஒளிச்சரிவு கேண்டிலா சிடி. பொருளின் அளவு கோ மோல், அடுத்து வந்து அது எம்ஓஎல். மாணவர்களை, நம்ம வந்து இப்போது அடிப்படை அலகுகளை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம, அதாவது வந்து நம்ம ஒரு அதுக்கான இயற்பியல் அளவு, ஒவ்வொரு இதுக்கான இயற்பியல் அளவு. இப்போ பரப்பு அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீளம் இன்று அகலம், அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்து பருமன், நீளம் அகலம் உயரம், இது வந்து மீட்டர் கியூப். அடர்த்தி வந்து நிறைபை பருமன், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடுத்து திசைவேகம் வந்து இடப்பெயர்ச்சி பை காலம், மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து உந்தம் என்பது வந்து நிறை இன்று திசைவேகம், இது கிலோகிராம் மீட்டர் பெர் வினாடி. அடுத்து வந்து முடுக்கம், திசைவேகம் இன்று காலம், இது மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர்டு, மீட்டர் ஸ்கொயர்டு பெர் வினாடி ஸ்கொயர்டு. அடுத்து வந்து விசை, நிறை இன்று முடுக்கம், கிலோகிராம் பெர் வினாடி ஸ்கொயர்டு. அடுத்து வந்து அழுத்தம், விசை இன்று பரப்பளவு, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்து ஆற்றல் அல்லது வேலை, விசை இன்று தொலைவு, அதாவது எஃப் இன்று எஸ் நியூட்டன் மீட்டர். அடுத்து வந்து பரப்பு இழு விசை, விசை நீளம், நியூட்டன் பெர் மீட்டர். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா பெரிய அலகுகள், அதாவது மிக பெரிய அலகுகளை வந்து நம்ம வந்து எப்படி அளவிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன அப்படின்னா வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம் அப்படின்னு சொல்கிறோமா, அதை வந்து 1/3, அதாவது நம்ம 3 power 10 கிராம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிலோமீட்டர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா 10 cube meter அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து வானியல் அலகு என்பது வந்து பார்த்தீங்கன்னா 1.496 × 10^11 meter. இதை கிலோமீட்டரில் கொடுத்தாங்கன்னா 1.96 × 10^8 kilometer அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு ஒளியாண்டு என்பது வந்து 9.46 × 10^15 meter. இதை கிலோமீட்டரில் கொடுத்தாங்கன்னா 9.46 × 10^12 kilometer அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி விண்ணியல் தூரம் வந்து 3.08 × 10^16 meter. இதற்கு இதை கிலோமீட்டரில் கொடுத்தாங்கன்னா 3.08 × 10^13 kilometer அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரியா, அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா சென்டாரி, அதாவது இது நமக்குன்னு கேட்பாங்க, அல்லது புவிக்கு அருகில் மிக அருகில் உள்ள கோள்னு கேட்டால் கூட அதான். இது வந்து 1.34 விண்ணியல் ஆரத்துல உள்ள